இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், இயேசு பலி செலுத்தியிருக்கிறான்னு தான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறது. அவர் பிரதான ஆசாரியருங்கிறத வர வாரத்தில் பார்க்க போகிறோம். நான் எங்கே கொண்டு போக விரும்புகிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை, இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு இளைப்பாறுதலின் வாழ்வு என்று வேதம் சொல்கிறது. அலசடிப்பட்டு அல்லோலப்படுற வாழ்க்கை அல்ல அது. கிறிஸ்து என்ற ஒரே ஒரு தேவகுமாரன் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே ஒரு பரிபூர்ண இளைப்பாறுதலும் பரிபூர்ண திருப்திக்குள்ளும் நடத்தக்கூடிய வாழ்க்கை என்று தான் வேதம் போதிக்கிறது. அதை கண்டுபிடிக்கும்படியாக ஆவியானவர் வர நாட்களில் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த இடத்தில் என்ன எழுதியிருக்கிறது, அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்னுடைய ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டுவதில்லை. கிறிஸ்து பலியானாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் பிரதான ஆசாரியருங்கிறதும் நமக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த எபிரேயர் புத்தகத்தில் நிறைய இடங்கள் எழுதியிருக்கு. இந்த குறிப்பிட்ட இடத்தை நான் ஏன் வாசிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால், ஏனுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னா, அங்கே ஒரு வார்த்தை எழுதியிருக்கு பார்த்தீங்களா, நாள்தோறும் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நாள்தோறும் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அர்த்தம் என்ன, முன்பு நாள்தோறும் பலியிட்டு கொண்டிருந்தார்கள் பலவிதமான பலிகள். போன வாரத்தில் சொன்னேன், ஏழு பலிகளை சொன்னேன் லேவியாரம்பத்திலிருந்து பலவிதமான பலிகள். அப்போ இவங்க நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கிறிஸ்து பலியானார்னு சொன்னால் நம்ம பொதுவாக என்ன புரிஞ்சுக்கிறோம், ஏதோ ஒரு பலி அதை வந்து இவர் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, அது ஒரே பலியை குறித்ததும் அல்ல, அல்லது ஒரே நாளில் செலுத்தப்பட்ட பலியை குறித்து வேதம் சொல்லவில்லை. பல்வேறு பலிகளை தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். பல பலிகளை தேவன் வேதத்தில் ஏற்படுத்தியிருந்தார். அந்த எல்லா பலிகளையுமே இயேசு ஒரே முறை செலுத்தி முடித்தார் என்பதுதான் நல்ல விஷயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எதுக்கு இந்த இடத்த நான் வாசிக்கிறேன்னா, நாள்தோறும் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் என்ன அர்த்தம், இயேசு அப்பப்போ திருப்பி திருப்பி பலி செலுத்த வேண்டியதில்லை, ஒரே பலியை அவர் செய்து முடித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன, அங்கே எழுதியிருக்கிறது, பூரணமான குமாரனை தேவன் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அவரை வேதம் சொல்லுது சன் ஆஃப் பர்ஃபெக்ஷன், அவர் பூரணமாக செஞ்சு முடித்தார். லேவியரகம் 1:1 வாசிக்கலாம், கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையை கூப்பிட்டு அவனை நோக்கி, எங்கிருந்து தேவன் பேசினார், ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து பேசினார், சீனாய் மலையிலிருந்து பேசலை. இந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரம் என்பது, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி மக்கள் இருந்தாங்க, மக்களுக்கு நடுவில் இயேசு தேவன் பேசினார். அன்றைக்கு இன்றைக்கு அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது, சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ சபையில் தேவன் சபை தேவன் பேசுகிற இடம். ஆமேன். ஏன் நாம் சபையாய் கூடி வருகிறோம், சபையில் தேவன் பேசுகிறார். ரெண்டாவது காரியம், அவர் எதுக்கு பலிகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருந்தார், இத்தனை பலி வச்சிருந்தாரே, பண்டிகை பலி பிரதான ஆசாரம் இதெல்லாம் வச்சிருந்தோட நோக்கம் என்ன, நோக்கம் என்ன, தேவன் தன்னை ஆராதிக்கவும் தன்னோடு அதாவது தேவனில் அவர்கள் பங்கு கொள்ளவும் தன் மக்களை என்ன பண்ணுகிறார், பயிற்சி கொடுத்தார். ஆசரிப்பு கூடாருங்கிறது என்ன இடம்னா, தேவன் மக்கள் எப்படி தன்னோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும், தானும் மக்களும் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை, சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை, தேவனில் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், தேவனை அவங்க அனுபவிக்கணும், தேவனில் அவங்க பங்கு கொள்ளணும். தே வாண்ட் டு பார்ட்டேக் இன் த காட், பார்ட்டேக் இன் ஹிஸ் பிளஸ்ஸிங்ஸ். அது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும்படி தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணியிருந்தார், தேவன் உண்டாக்கினார். ஆனால் காரியம் என்ன, திரும்ப திரும்ப செய்ய வேண்டியதாக இருந்தது. அதான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரச்சனை என்ன, பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டிருந்தது, தேவனும் அதை அங்கீகரித்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் அந்த பலிகள் தேவனை திருப்திப்படுத்தவில்லை. நாள்தோறும் திரும்ப 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 அவர்கள் பலி செலுத்தி கொண்டிருந்ததுனால அது அவங்க மனசாட்சியும் திருப்திப்படுத்தலை, நாங்கள் பாவம் இல்லை நாங்கள் நீதிமான் ஆயிட்டோன்னு அவங்களையும் திருப்திப்படுத்தலை, அது தேவனையும் திருப்திப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு செலுத்தின பலி என்ன, எப்படிப்பட்ட பலியாம், ஒட்டுமொத்தமாக ஒரே முறையாக எல்லா பலியும் செலுத்தி முடித்து விட்டபடினாலே இப்போ கண்டிஷன் என்ன, ஏன் திரும்ப திரும்ப பலி செலுத்தப்பட வேண்டியதில்லை, தேவன் திருப்தி அடைந்திருக்கிறார், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. இந்த பலிகள் எதுவுமே பூரணமான பலிகள் இல்லை, அது தேவனை அது திருப்திப்படுத்தவே இல்லை. ஆனால் இயேசு செலுத்தின பலி தேவனை திருப்திப்படுத்தியது.
அடுத்த வாரம் தேவனை எப்படி இயேசு திருப்திப்படுத்தினார் நம்ம பார்ப்போம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது முதல்ல மனிதன்கிட்டேந்து வருவோம். இயேசு செலுத்தின பலி தேவனை மட்டுமல்ல, அது முதலாவது உங்களையும் என்னையும் திருப்திப்படுத்தி இருக்கிறது. எப்படி திருப்திப்படுத்தி இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சந்தோஷமாக இருக்கும்படி தேவன் மனிதரை சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் அவன் என்ஜாய் பண்ணணும், அவன் மகிழ்ந்து கழிவுணும்னு எதிர்பார்த்தார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிருஷ்டிப்பை எல்லாம் பார்க்கும் பொழுது மனிதன் மகிழும்படி தான் உண்டாக்கினார். இத்தனை விதமான பூக்கள் அன்னைக்கு நான் கேரளா போயிருந்து பார்த்தேன். ஒரு கொக்கு பக்கத்தில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரே ஒரு சின்ன கொக்கு பக்கத்தில் வந்து பயமில்லாமல் மேயிற பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு அழகான ஒரு பறவை, அது நம்ம பக்கத்தில் பயமில்லாமல் வந்து மேயிறது பார்க்குறதே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. சந்தோஷப்படுவது வேறே. சிருஷ்டிப்புகளை பார்த்து மனிதன் மகிழ வேண்டும் என்று தேவன். ஆனால் எப்படி உங்களை என்னை சிருஷ்டித்தார், மகிழ்ச்சி சிருஷ்டிப்பை பார்த்து, திருப்தி தேவனில் மட்டுமே. அல்லேலூயா. இன்றைக்கி குழந்தை வல்ல ஒரு பிள்ளை எல்லாத்தையும் வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ அவனே சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அவனை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். அங்கே சாப்பாடை கொடுத்துட்டு வந்துட்டால் அவன் எந்த பிள்ளையுமே சந்தோஷமாக இருக்கும், அதுக்கு தெரியாது. அந்த பிள்ளை எங்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறதுனால எங்கிட்ட திருப்தியாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இப்போ சப்போஸ் டேவிட் இன்னைக்கு வந்ததாக கூட எந்த சின்ன பிள்ளையும் நான் வச்சு கொஞ்சிருக்கிறபொழுது நான் என்ன நினச்சிக்கிறேன், இந்த பிள்ளை எங்கிட்டே இருந்துடும் போல இருக்குது, என்கிட்ட சந்தோஷமாக இருக்குன்னு. அந்த பிள்ளை எங்கிட்ட சந்தோஷமாக இருக்குள்ளே திருப்தியாக இல்லை, அதுக்கு பசி வந்தால் தான் தெரியும் என்ன பண்ணணும்னு. எங்கே அது திருப்தி ஆகும்னா, எப்போ அவங்க அம்மா கிட்ட பால் குடிக்குதோ அங்கே தான் அந்த திருப்தி ஆகும். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்ல வரேன், தேவன் பல காரியங்களில் நாம் மகிழ்ந்து கழிகூறும்படி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாலும், திருப்தி என்பது ஒரு தாய், ஒரு பிள்ளை தன் தாயிடத்தில் பால் குடிக்கும் பொழுது எப்படி திருப்தி அடைகிறதோ அப்படி மனுஷன் தேவனிடத்தில் மட்டுமே திருப்தி அடைய முடியும். தேவனை தவிர வேறு ஒன்றுமே ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. அப்படித்தான் நம்மளை உண்டாக்கிட்டார், வேறு வழியே இல்லை. அதனால தான் நீங்கள் மனிதர்கள் கடவுளை தேடி ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள். எங்கேயாவது கடவுளை நம்ம கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு. ஆனால் இங்கே தான் இருக்கிறார் தேவன். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் திருப்திப்படுத்தும்படி, தேவனையும் திருப்திப்படுத்தணும் மனுஷனையும் திருப்திப்படுத்தணும், இது ரெண்டையும் கச்சிதமாக பூரணமாக பர்ஃபெக்டாக இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஆமென். எப்படி மனிதனை அவர் திருப்திப்படுத்தினார் என்று பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான சத்தியம், ஒரு கதை, சமாரியஸ்திரியின் கதை. சமாரியஸ்திரியின் கதைனோட எல்லாருக்கும் சிரிப்பு வரும். ஆக்சுவலாக இந்த கெட்டுப்போன குமாரன், சமாரியஸ்திரிலாம் இவர்கள்லாம் இயேசுவின் நண்பர்கள். ஆகவே நான் இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக பார்ப்பேன். இயேசுவின் நண்பர்களை கொஞ்சம் உற்று பார்த்தாலே போதும், நிறைய காரியங்கள் நமக்கு கிடைக்கும். யோவான் 4:4. எனக்கு தெரிஞ்சு மனுஷனுடைய பிரச்சனையை அழகாக சொன்ன கதை இதை தவிர எதுவுமே கிடையாது. சமாரியாஸ்திரியின் கதை தான். சமாரியாஸ்திரியை பார்த்தா நமக்கு சிரிப்பு வருது. ஆனால் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும், இருதயத்தில் அளவில் ஆண்களோ பெண்களோ, நான் பொதுவாக சொல்கிறேன், இருதயத்தின் அளவில் நாமே எத்தனை டைம் நம்ம சமாரியஸ்திரியாக மாறியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை போய் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கலாம் அவளை போல் அடுத்தடுத்து. எத்தனை பேர் நம்ம இருதயத்தில் கல்யாணம் செய்திருக்கிறோம், எத்தனை பேரை விரும்பி இருக்கிறோம், எத்தனை பேரை ஈச்சித்து இருக்கிறோம். இயேசு சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பா என்று எழுதியிருக்கிறது. ஒரு ஸ்திரியை விபச்சாரத்தோடு பார்த்தாலே நீ அவளோட விபச்சாரம் செய்யாயிட்டு. நம்ம வந்து ஒரே சமாரியஸ்திரின்னு சிரிச்சிடுறோம். இன்றைக்கு எத்தனை பேர் சமாரியஸ்திரிகளாக இருதயத்தில் மாறி இருக்கிறோம் தெரியுமா? சொல்லப்போனால் சமாரியஸ்திரியை கணக்கை விட நம்ம கணக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இயேசு அதை தான் உதாரணமாய் சொல்லுகிறார். 14 இதோட பின்னணியை சொல்லிட்டு சொல்கிறேன். இயேசு சமாரியாவுக்கு வருகிறார். அவருக்கு தண்ணி தாகம் அடிக்குது. அப்போ கிணத்துல போய் தண்ணி குடிக்க பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், ஒரு பொண்ணு, பொண்ணா லேடி. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்குறார். அன்றைக்கி வந்து யூதர்களும் சமாரியர்களும் தொடமாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாது. அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாருன்னா, நான் சமாரிய பெண்ணாச்சே, நீங்கள் யூதராச்சே,
எங்கிட்ட எப்படி நீங்கள் தண்ணி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஏசு என்ன பண்ணுகிறார், அந்த அவ பேசுகிறா. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இதான் பின்னணி. ஏசுக்கு தாகம், தண்ணி கேட்குறாரு. அவர் யூதர் முதலையில் வந்தவர். அந்த பெண் வேறு ஜாதியை சேர்ந்தவள். அவங்கக்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, அவங்களோட தொடக்கூட மாட்டாங்க யூதர்கள். ஆனால் இயேசு போய் தண்ணி கேட்குறார். 14 வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். இயேசு சொல்கிறார், பரிசுத்தாவியானவரை பற்றி இங்கே இயேசு பேசுகிறார். நீ, நான் உங்ககிட்ட தண்ணி கேட்டேன், நீ தண்ணி கொடுக்கறதுக்கு இவ்வளோ பேசுகிற, ஆனால் நான் ஒரு தண்ணி கொடுக்குறேன், அந்த தண்ணியை நீ குடிச்சினா உன் லைஃப் லாங் உனக்கு தாகம் எடுக்காது அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும். இவ ஃபிசிக்கலாக நம்ம முழுற தண்ணியை நினச்சிட்டு இருக்கா. இவளுக்கு என்னென்னா, இந்த தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை. இங்கேருந்து குடத்தை தூக்கிட்டு ஏகப்பட்ட தூரம் போய் ஆழமான கிணத்துல இறச்சிக்கிட்டு இருக்க இந்த பிரச்சனையை அவர் தீர்த்துருவார் போல இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த தண்ணி எனக்கு கொடுங்க, இனிமேல் எனக்கு தாகமே அடிக்கக்கூடாது, என் பிரச்சனை இதோட சால்வ் ஆகிடும்னு சொல்கிறா. அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அவர் புரியலை, ஆனால் அவளுடைய பிரச்சனை என்னான்னு இயேசுக்கு தெரியும். இவர் ஆரம்பித்தது ஜீவ தண்ணீரை பற்றி, அவள் கேட்டது சாதாரண தண்ணியை பற்றி. அப்போ தான் கேட்குறாரு, உன் புருஷனை, அங்கே தான் பிரச்சனையை அவர் கண்டுபி. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அந்த ஸ்திரீ உடனே சொன்னால், எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு சொன்னார், நீ சொல்கிறது கரெக்டு தான், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உன்னோடு இருப்போனும் உன்னுடைய புருஷன் அல்ல. பிரச்சனையை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக சமாரியா ஸ்திரீயின் பிரச்சனை சரீரத்திற்கு அடுத்தது அல்ல. சரீரத்திற்கு அடுத்ததாக இருந்தால் அவள் ஏற்கனவே ஒரு கல்யாணத்தில் என்ன பண்ணியிருப்பான், அவள் திருப்தி அடைந்திருப்பாள். அவளுடைய பிரச்சனை ஆவிக்குரிய பிரச்சனை, யாராலும் அவள் தாகத்தை தீர்க்க முடியாது என்று இயேசுக்கு தெரியும். அவர் சொல்கிறார், என் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் பொழுது, அப்படியே அவர் கடைசியாக அவர் பேசிட்டு போயிட்டு, ஆரம்பித்த பிரச்சனை வந்து தண்ணியில், பேசினது வந்து புருஷனை பற்றி. ஆனால் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்திரீட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, டக்குன்னு டாப்பிக்கை மாற்றி எங்கே போயிடறான்னா, தொழுது உழுதலை பற்றி பேசுகிறாவே. சரி, உடனே இவர் என் புருஷனை பற்றி பேசிட்டாருன்னு அதை வந்து பெருசைப்படுத்தலை. அடுத்தவ பேசுகிறது ஒர்ஷிப் பண்ணுறதை பற்றி, கர்த்தரை ஆராதிப்பது பற்றி. உங்கள் பிதாக்கள் அப்படி சொன்னாங்க, எங்கள் பிதாக்கள் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அவளுடைய உண்மையான ப்ராப்ளம் எங்கே போயிடுதுன்னா, தேவனை நான் தொழுது கொள்ள வேண்டுவது எப்படி என்று. அவளுக்குள்ளே கர்த்தரை, அதாவது தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருந்தது, ஆனால் அவளுக்குள் ஆவி இல்லை. ஆகவே தான் இயேசு சொன்னார் 23 வசனத்தில், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அதற்கு இயேசு, உன்னோட பேசுகிற நானே அவர் என்றார். ஹல்லேலூயா. அங்கே என்ன அவர் கரெக்டாக சொல்கிறார்னா, உனக்கு ஆவி வேண்டும். ஆமென். நான் கொடுக்கிறது தான் இந்த பரிசுத்த ஆவியானவரும் நதி. சிலுவையில் நான் மரித்த பிறகு இந்த பரிசுத்த ஆவியானவரும் நதியை கொடுப்பேன். அந்த நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும்பொழுது தான் நீ கேட்கிற அந்த திருப்தி உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ மனிதனுடைய பிரச்சனை என்ன, அவன் எதிலுமே திருப்தி அடைகிறதில்லை. அதுதான் சமாரிய ஸ்திரீயின் உதாரணம். நம்முடைய திருப்தி புருஷர்களாலோ மனைவியாலேயோ செல்வத்தாலேயோ ஐஸ்வர்யத்தாலேயோ அதெல்லாம் நமக்கு வேணும், ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான திருப்தி தேவ ஆவியானவரால் மட்டுமே கொடுக்கப்பட முடியும். அன்றைக்கு ஆதாம் அந்த ஆவியை இழந்து விட்டான். கிறிஸ்து சிலுவையில் மறுத்தது மூலமாக மறுபடியும் பெந்தகோஸ்தை நாளிலே நம்முடைய ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே நாம் தான் இன்றைக்கு திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறோம். ஆமென். இந்த திருப்தியை புரிஞ்சுக்கணும்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்னும் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஒருவன் கிறிஸ்துவில் திருப்தி அடைந்திருக்கும் பொழுது மட்டுமே, கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சொல்கிறேன், கிறிஸ்துவில் திருப்தி அடைந்திருந்தால் மட்டுமே அவன் மற்ற எல்லாவற்றிலும் திருப்தி அடைய முடியும். அவனுடைய திருப்தி கிறிஸ்துவில் இல்லை என்றால் அவனை எதுவுமே திருப்திப்படுத்தாது. அதுதான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா, ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா,
அவன் தேவனுடைய பிள்ளையா என்பதன் அளவுகோல் என்ன? அவன் தேவனில் முதலாவது திருப்தியாயிருப்பான். ஒரு வசனத்தை இந்த மாதிரி நம்ம வாசிச்சிருக்க மாட்டோம், இன்றைக்கி பார்க்கலாம். நீதிமொழிகள் 27:7. உலகத்துக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான், பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறி பரிசுத்த ஆவியானவருக்குள் திருப்தி அடைந்த பிறகு எல்லாத்தையும் நீ மிதிக்கிறவனாக இருப்ப. மிதிக்கிறவனா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் காலுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கும் மொழியே, அது உனக்கு மேலே இருக்காது. ஹல்லேலூயா. தேன் தான் உண்மையான தித்திப்பானது. தேன் தித்திப்பானதா இல்லையா? தேவனுடைய பிள்ளைக்கு தேன் தித்திப்பாக இருக்காது, தேவன் தான் தித்திப்பாக இருப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனில் அவன் திருப்தி அடைந்து விட்டபடினால் அவன் தேன்கூட்டை மிதிப்பான். ஆனால் உலகத்தில் இருக்கவன் எப்படி இருப்பான் பாருங்க. பசி உள்ளவனுக்கோ, யார் பசி உள்ளவன்? தேவனை யார் என்று தெரியாத ஒவ்வொருவரும் பசி உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியைத்தான் இயேசு தேடி வந்தார். சமாரியா ஸ்திரீ மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் கோடான கோடி பேர்கள் பசியோடு இருக்கிறார்கள். ஏன்னா வயிற்று பசியை நான் சொல்லவில்லை, தேவன் யார் என்று தெரியாத ஒரு பசி. அவர்களுக்கு என்ன எப்படி இருக்குமா? கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாக இருக்கும். நீங்கள் உலகத்தை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியல, என்னடா இதில் சந்தோஷப்படுறான், கிளப்புக்கு போனால் அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது, அது கசப்பானது. விபச்சாரம், வேசிதனம், பாவம், குடி, சிகரெட்டு, என்ன வேணாலும் வச்சுங்க, அது உங்கள் லிஸ்ட்டில் போட்டுங்க. எதெல்லாம் நீங்கள் கசப்பு ஐயோ நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் அவனுக்கு ஏன் டேஸ்ட்டாக இருக்குன்னா, அங்கே வேதத்தில் எழுதியிருக்கிறது, பசி உள்ளவனுக்கோ கசப்பானது கூட எப்படி இருக்குது? திருப்தியாக இருக்குது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உண்மையான இனிப்பானதே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது அவனுக்கு திருப்தியாக இருக்காது, தேவன் தான் அவனுக்கு திருப்தியாக இருப்பார். ஹல்லேலூயா. தாவீது ஒரு நல்ல உதாரணம். பணம் ஏராளம் தாராளமாக அவன்கிட்ட இருந்தது, ஆனால் பணம் அவனை ஆளவில்லை. அவன் காலு கீழ் பணம் இருந்தது, பணத்தை அவன் ஆளுகை செய்தான். பணம், பதவி, பட்டங்கள் எல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்படும் பொழுதும் தேவனில் திருப்தியாக இருக்கும் பொழுது அவனை எதுவுமே அட்டாச் பண்ண முடியாது, ஒட்டாது அவன் மேலே. தாமரை இலையோடு தண்ணீர் போல் அவன் இருப்பானை ஒழிய ஒரு நாளும் அதை அவனை கீழே பிடிச்சி இழுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவன் திருப்தி அடைந்தவன், சொல்லுங்கள், திருப்தி அடைந்தவன். ஒரு தேவனுடைய பிள்ளை திருப்தி அடைந்தவன். என்றைக்கு அவன் தேவனில் திருப்தி அடைய கற்றுக்கொள்கிறானோ எதுவுமே அவனை திருப்தி அடைத்த முடியாது, எல்லாம் அவன் காலுக்கு கீழே இருக்கும். அவன் தேன்கூட்டையும் மிதிப்பான், எல்லாமே அவன் காலு கீழே இருக்கும்போதே அவனுக்கு மேலே அது இருக்காது. பணம் அவனை ஆளுகை செய்யாது, அவன் பணத்தை ஆளுகை செய்வான். தாவீது பணத்தை ஆளுகை செய்த ராஜாவாக இருந்தபடினாலே தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டவேன்னு சொன்ன உடனேவே சொன்னான், எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைக்கல, நான் சவதரித்த எல்லாத்தையும் எடுத்துக்க பாண்டார் பிள்ளைகிட்ட, எல்லாத்தையும் எடுத்து கர்த்தருக்கு ஆலயம் இல்லை அரண்மனையை கட்டு. ஹல்லேலூயா. யார் கர்த்தருக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவன்? யார் கடைசி நாட்களில் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறவன்? யார் தேவனில் திருப்தி அடைந்தவனோ அவன்தான் கர்த்தருக்காக எதையும் செய்வான். அப்படிப்பட்டவனை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். தேவனுக்கு மட்டும் தெரியும் என்றால் என் பிள்ளையாகிய இவன் என் மகன் தாவீது ஆடு மேய்த்த ஒரு சிறுவன் என்று பார்க்கிறோம். ஆடுகளின் பின்னே போன அவன் சொல்றே வேதம் சொல்கிறது, சொற்ப ஆடுகளின் பின்னே போன உன்னை நான் ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக மாற்றினேன் சொல்றி. தாவீதுக்கு மனைவிகள்லாம் பெரிய லிஸ்ட் இருக்கு, 800-900. ஆனால் மனைவிகளில் அவன் திருப்தி அடையவில்லை, செல்வத்திலும் ஆஸ்தி ஐஸ்வர்யத்திலும் அவன் திருப்தி அடையவில்லை. அவன் எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொன்ன ஒருவன், தேவன் சொன்னார் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். அவன் பாவம் செய்ததும் உண்மைதான், பாவத்தை காட்டிலும் அவன் இருதயத்தை தேவன் நேசித்தார். ஆகவே தான் சொன்னார், உன் சந்ததியில் என்றென்றைக்கும் சிங்காசனம் நிலைத்திருக்கும், இயேசு ஆகிய மெசியா தாவீதின் குமாரன் எனப்பட்டவர் உன் சந்ததியில் வருவார். காரணம், நீ என்னில் திருப்தி அடைகிறவன். யார் தேவனில் திருப்தி அடைகிறவனோ அவனுடைய சந்ததியில் இயேசு பிறப்பார். ஹல்லேலூயா. தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை ஒருவருமே தடை பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த லார்ட் ஜீசஸ், இதை இன்னொரு விதமாக கூட சொல்லலாம். அதைத்தான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். திருப்தி அடைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயேசு என்ற ஒருவரில்
அதுக்கு சில வருஷங்கள் வேணால் எடுக்கலாம். ஆனால் மெச்சூரிட்டி எதிரிமா, கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ஜீசஸ். அப்போ தான் நீ தேன் கூட்டை மிதிக்க ஆரம்பிப்பேன். அதுதான் திருப்தி அடைஞ்சவனுக்கும் அலையிறவனுக்கும் வித்தியாசம். கிறிஸ்தவன் அலைஞ்சானா இருக்கக்கூடாது, ஜொல்லுட்டு அலையக்கூடாது. அலைஞ்சான் அலைஞ்சான் கிறிஸ்தவனுக்கும், திருப்தி அடைந்த கிறிஸ்தவனுக்கும் முகத்தை பார்த்தாலே தெரியும். அதனால தான் நாங்கள் அப்படிப்பட்ட சபைக்கு போகிறோம். நம்ம அலைஞ்சான் கிறிஸ்தவன் சபைக்கு போகிறதில்லை, திருப்தி அடைந்த சபைக்கு போகிறோம். ஆமென். எப்போ பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, யார் என்னத்தை கொடுப்பானோ லோ லோ லோலோன்னு அலை, இந்த அலைகிற வேலையை நமக்கு வேண்டாம். ஆமேன். அதே நீதிமொழிகள் 27:20 வாசிச்சு பாருங்கள். எதுக்கு திருப்தி இருக்காதுன்னா, பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை, அதுபோல் மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை. அல்லேலூயா. அவனுக்கு பார்க்கறதெல்லாம் வேணும். அதுக்காக ஒன்றும் வேணான்னு தேவன் சொல்லலை. நீ அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது அதை அவனுக்கு கூட கொடுக்கும். உனக்கு ஐஸ்வர்யம் வேணான்னு தேவன் சொல்லலை. ஆ, இப்போ தான் ஞாபகம் வருது என்ன சொல்ல வந்தனே, அலஞ்சானுக்கு. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்ன சொன்னார்னா, பிறனுடைய ஒன்றையும் இச்சையாதிருப்பாயாகன்னு சொல்கிறார்ல, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. எது அதுக்கு என்ன சொல்கிறார்னா, சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறாரு, நீ கட்டாத வீடுகள் நிரப்பாத கிணறுகள் எல்லாத்தையும் நான் கொடுப்பேங்கிறாரு. அப்போ என்னன்னா, நீ அலைஞ்சானா இருக்கணும்னு அவசியம் இல்லை, என் பிள்ளையா மாறிட்டினா நானே உனக்கு கொடுப்பேங்கிறார். ஹலலுயா. ஒரு வீட்டை பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்க வீடு கட்டினாரா, நீ அதை பார்த்துட்டு ஜொல்லு விட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்காது, அலைஞ்சானா இருக்காத. நீ என் பிள்ளையா இருந்தினா உனக்கு வீடுகளையே நான் கொடுப்பேன். ஆமீன். வீடு அல்ல வீடுகள், கார் அல்ல கார்கள், மனைவி மட்டும்தான். உடனே உடனே அங்கே ப்ளூரல் போட்டுடக்கூடாது. எது சிங்குலர் எது ப்ளூரல்னு பைபிளில் இருக்குது. ஓகே. பிள்ளைகள், தாய்கள், சகோதரிகள் எல்லாத்தையும் கொடுப்பார். நிறைய தாய்கள், நமக்கு நிறைய அம்மாக்களை கொடுப்பார், சகோதர சகோதரிகளை கொடுப்பார், பிள்ளைகளை கொடுப்பார். அவர் எல்லாவற்றையும் நிறைவாகி கொடுப்பார். ஹல்லேலூயா. மனைவி மட்டும் ஒன்று தான் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் போயிட்டு இவன் ஒரு நூதனமாக, ஏன்னா நம்ம இது யூடியூப்லாம் போகிறோம், இவன் ஒரு நூதனமாக சொல்கிறான்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லி விட்டுறக்கூடாது. ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் என்பது தான் வேதத்தின் திட்டம், சட்டம். ஆமென். கிருபையானாலும் கிருபைக்காக நிறையா கொடுக்க மாட்டார், கிருபையினாலும் அதுதான். ஆமென். ஹல்லேலூயா. காரணம் இன்னொன்று தெரிஞ்சுங்க, ஏன்னா நீங்கள் அதில் திருப்தி அடைஞ்சிருவீங்க. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தோட வேதனையை கூட்ட மாட்டாருங்கிறதுல அது இதுவும் பொருந்தும். கர்த்தர் கொடுக்குற மனைவியோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நம்மளாக தேர்றதுக்கும் கர்த்தர் கொடுக்கறது வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் கொடுப்பார் என்றால் நீ அந்த மனைவியிலே திருப்தி ஆகியிருப்பாய். ஹல்லேலூயா. நீ திருப்தி அடைஞ்ச பிறகு தேன் கூட்டம் மிதிக்கிறவனாக மாறிடுவே, நீ ஏன் லோ அலைய போகிற? கர்த்தரில் திருப்தியாகிருக்கிற மனுஷன், அவனுக்கு எத்தனை பேர் போனாலும் சரி, அவனுக்கு வாலண்டரியாக வந்து பிரச்சனை பண்ணால் கூட யோசிப்பு மாதிரி அவன் மீச்சிட்டு போயிட்டே இருப்பான். அல்லேலூயா. வாழ்க்கையில் உங்களுக்கு இப்படி இல்லைன்னா அப்படி வரும் பிரச்சனைகள். நீ யோக்கியமாக இருந்தீங்கன்னா யோசிப்பு மாதிரி வாலண்டரியாக பிரச்சனை வரும். அது வாலண்டரியாக வந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்களும் அப்படி இருக்க மாட்டீங்க. எப்பொழுதுமே நீங்கள் தேன் கூட்டை மிதிக்கிறவர்களாக இருப்பீர்கள். தேனை போய் ஜொல்லுட்டு நக்கிட்டு இருக்கக்கூடாது. மிதிக்கிறவர்களாய் மாறக்கூடிய ஒரு வாழ்க்கையை இயேசு நமக்கு திருப்தியை கொடுத்துருக்கிறார். ஓகே. இப்போ இதே கான்செப்டில் ஒரு பிரச்சனையை பார்க்க போகிறோம் அடுத்து. இது வந்து அதிகமாக என்ன போல் ஆட்களுக்கெல்லாம் பிடிக்காத ஒரு வசனம். ஏன் பிடிக்கலன்னா, புரிஞ்சிக்காதனால பிடிக்கல, இப்போ பிடிச்சிருக்கு. ஆமேன். 1 Timothy 6:16. தேவன் ஐஸ்வர்யத்திற்கு எதிரானவர் அல்ல. ஹல்லேலூயா. இதை வச்சு தான் நிறைய பேர் தரித்திரத்தை மேன்மை பாராட்டுவாங்க. இது என்ன தான் சொல்லுது அப்படின்னு இன்றைக்கி பார்ப்போம். நம்ம பார்ப்போம், எனக்கு ஆவியானவர் சொன்னதை பார்ப்போம். 1 Timothy 6:6. அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனத்தை ஏன் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணனே எனக்கு தெரியல. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதியேடும் சேதமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாயிருக்கிறது. சில அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளை தங்களை உருவக்கொத்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதன் அடிப்படையில் பவுல் எழுதினார் என்பதென்றால், நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் தேவனில் திருப்தியாக இருக்கிறவனே, அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நான் பிரசங்கத்தை ரெடி பண்ணிவிட்டு போய் என் ரெஃபரன்ஸை இதை ஆம்ப்ளிஃபைட் பைபிளை பார்த்தேன். எப்போதுமே நான் ரெஃபரன்ஸை பார்த்துட்டு பிரசங்கம் தயார் பண்ண மாட்டேன். பிரசங்கம் தயார் பண்ணிவிட்டு
ஏதாவது ஃப்ளா இருக்கான் தப்பு இருக்கான்னு பார்ப்பேன். எனக்கு நானே நேற்று கைத்தட்டிக்கணும் போல இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த வேத பகுதியை கொடுத்து தேவ ஆவியானவர் சொல்லி கொடுத்த காரியம், இந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும், போதும் என்கிற மனதுன்னு இருக்குல்ல அந்த இடத்துல, தேவன் போதும் என்கிற மனதினுடைய கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். கையில் திட்டி கர்த்தரை மேம்படுத்துமா, ஹல்லேலூயா. போதும்னா என்ன போதும், தேவன் போதும். ஆமென். தேவனில் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி என்னவான் மிகுந்த ஆதாயம் என்று எழுதியிருக்கிறது. ஓகே, அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை நான் ஆம்பிளிஃபைட் பைபிளில் இங்கிலீஷில் வாசிட்டு தமிழில் விளக்குறேன். பட் காட்லினஸ் ஆக்சுவலி இஸ் எ சோர்ஸ் ஆஃப் கிரேட் கெயின் வென் அக்கம்பனிட் பை கண்டென்ட்மெண்ட் பிராக்கெட்டில் தட் கண்டென்ட்மெண்ட் விச் கம்ஸ் ஃப்ரம் எ சென்ஸ் ஆஃப் இன்னர் கான்ஃபிடென்ஸ் பேஸ்ட் ஆன் த சஃபிசியன்சி ஆஃப் காட். இது என்ன ஆரம்பிக்கிறதுனா, ஒரு மன நிறைவு, கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா போதுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மன நிறைவுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன மனநிறைவுனா, ஒரு திருப்தியும் சந்தோஷமான ஒரு மனநிறைவு. ஹல்லேலூயா. திருப்தியும் சந்தோஷமான ஒரு மனநிறைவு என்று எழுதியிருக்கிறது. அந்த மனநிறைவு என்னத்துக்கு பெரிய ஆதாயமானா, அப்படிப்பட்ட தேவபக்தி மிகுந்த பலன் கொடுக்கிற ஆதாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ளணும்னா, அது எது, அது எப்படிப்பட்ட மனநிலைமை நமக்கு இருக்கணுமா, தேவன் போதும் என்கிற மனநிறைவும் திருப்தியும் மிகுந்த ஆதாயத்தை, ப்ராஃபிட்டை உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஓகே, அந்த மனநிறைவும் திருப்தியும் எங்கேருந்து வருமா, அது எழுதியிருக்கிறது. அது எப்படி எங்கிருந்து வரும், தேவனுடைய நிறைவை பற்றி இருக்கிற ஒரு உள்ளான நிச்சயமும் அறிவும் அதன் மூலமாக அந்த திருப்தி வருகிறது. தேவனுடைய நிறைவு சொல்லுவோமா, தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் சிலுவையின் மூலமாக எனக்கு எல்லாம் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்கிற அறிவும் விசுவாசமும் ஒரு உள்ளான நிச்சயம் இருக்கு பாருங்க, கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் மூலமாகத்தான் அந்த திருப்தி நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் போதும் நம்ம சும்மா ஏசு போதுமே போதுமே போதுமேன்னு பாடுறதுனால அது போதும்னு அர்த்தம் இல்லை. யார் அந்த பாட்டை பாடணும், ஏசு போதுமேனா, தேவன் போதும் என்கிற ஒரு மன நிறைவும் அமைதியும் யாருக்கு உண்டாகும் என்றால், விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் உண்டாகும். அந்த விசுவாசமும் நிச்சயமும் உள்ளே தேவனுடைய நிறைவு இருக்கிறதே, ஏராளம் தாராளமாக. தேவன் ஐஸ்வர்யத்திற்கு விரோதமானவர் அல்லவே, இங்கே அப்படி தான் எழுதியிருக்கிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நம்ம எதையும் எடுத்துகிட்டு வந்ததில் கொண்டுட்டு போகிறதும் இல்லை, ஆனால் அந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் நமக்கு அதெல்லாம் தேவை. ஓகே, உண்ண உணவும் முடுக்க உண்ணவும் முடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். மினிமமே சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் இருந்தால் போதும் தான். ஆனால் சாப்பாடையும் ட்ரெஸ்ஸும் வச்சுட்டே நம்ம ஊழியம் செஞ்சிட முடியாது, சாப்பாடையும் ட்ரெஸ்ஸையும் வச்சுட்டே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. அப்போ தேவன் ஒன்றும் அப்படி ஐஸ்வர்யத்துக்கு விரோதமானவர் அல்ல. அங்கே என்ன சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் தான் போய் அங்கே சோதனையில் விழுகிறான். நான் எப்படியாவது ஐஸ்வர்யனும் ஆயிடணும், அவன் ஆயிட்டான், நானும் அவனும் போய் விழுகிறானே. அவனுக்கு தேவன் மேலே நம்பிக்கை கிடையாது, தேவன் மேலே நிச்சயம் இல்லை, ஏசு எனக்காக எல்லாத்தையும் கொடுப்பாருங்கிற நிச்சயம் இல்லை. இவன் தன்னுடைய முயற்சியில் போய் விழுகிறான்ல, அவன் தான் சோதனையிலும் கண்ணிலும் போய் விழுகிறான். பணம் தீமை இல்லை, வேறும் சொல்கிறது பண ஆசை தான், அந்த பண ஆசை பிடிக்குதுல்ல அவனுக்கு. நானும் எப்படியாவது அவன் வீடு வாங்கினா, நானும் வீடு வாங்கிடுவேன், அவன் கார் வாங்கிட்டேன்னா, இந்த போட்டி வருது பாருங்கள். பண ஆசை, எப்படியாவது சம்பாதிக்கணும், லஞ்சத்தை வாங்கணும், எதையாவது பண்ணணும், திருடுறதோ லஞ்சம் வாங்குறதோ இல்லை ஏமாத்துறதோ பொய் சொல்கிறதோ கையெழுத்தை மாற்றி போகிறது என்னத்தையாவது பண்ணி என்ன பண்ணிடணும், நான் பணத்தை சம்பாரித்து இதை போய் வாங்கினுன்னு விழுகிறானே. அங்கே எழுதியிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பணத்துக்காகவும் ஆஸ்தி ஐஸ்வரத்துக்காகவும் உருவ குத்தி கொள்கிற வாழ்க்கை அல்ல. அது தேவன் எனக்கு போதும் என்கிற நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் உண்டாகும் பொழுது தேவன் எனக்கு, அங்கே வேதத்தில் எழுது, கர்த்தர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். வேதனையை குத்திக்கிட்டு குத்தி 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 சம்பாதிக்கிற
குத்தி குத்தி சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் இல்லை, இது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் என்று அவன் திருப்தியாக இருப்பான். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். எனக்கு இது தெரியாமல் இந்த பிரசங்கத்தை தயார் பண்ணிட்டேன். போய் ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ன தான் சொல்லுதுன்னு பார்த்தா, நான் என்ன சொல்ல நினச்சனோ அதை அப்படியே அந்த வசனம் தெளிவாகி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இனிமேல் உங்களுக்கு இந்த பக்கத்தை படிக்கும் பொழுது, ஒன்றுத்தையுமே ஆராதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, வேதம் வந்து ஐஸ்வர்யத்துக்கு விரோதமானது, நமக்கு சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் இருந்தால் போதும்னு சொல்லுது, ஆனால் சிலர் வந்து ஐஸ்வர்யம் வேணுங்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் தப்பாக நினைக்கவே கூடாது. இனிமேல் உங்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவான எண்ணம் இருக்க வேண்டும். கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தெய்வபக்தி ஆதாய தொழிலும் என்று எண்ணுகிறோம் வாய்க்கிற மனுஷர்களால் உங்களுக்கு உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களை பிறப்பிங்க, இப்படிப்பட்டவர்களை விலகுங்கள். போதும் என்கிற மனது, தேவன் போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தி, அது சாதாரண சொல்ல மிகுந்த ஆதாயம். எதுக்கு வேதம் சொல்லணும்? ஆதாயம்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் த ப்ராஃபிட். இது எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் பலி. அதுதான் மறுபடியும் அங்கே வந்துட்டேன். கிறிஸ்து திருப்தியாக்கி இருக்கிறார். சிலுவையின் பலி தேவனை மட்டுமல்ல என்னை திருப்தியாக்கி இருக்கிறது. எனக்குள்ளே இப்போ தேவனே இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், ஆனால் ஆவியானவராக எனக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளே இருக்கிறவர் திருத்துவத்தின் ஒரு தேவன், ஆவியானவர் ஒரு நபர். இயேசு எவ்வளவு இயேசு ஒரு நபர் என்பது எவ்வளவு நிச்சயமோ, ஆவியானவர் ஒரு நபர் என்பதும் நிச்சயம். உங்களோட முன்னோடு ஒரு நபர் இருக்கிறார். ஒரு நபர் சொல்லுவோமா? ஒரு நபர், ஹீஸ் எ பர்சன். ஆவியானவர் ஒரு நபர், உண்மையானவர். அந்நிய பாஷையை தான் பேசிட்டு ஆவியானவர் விட்டுட்டோம். நம்ம அவர் கொடுக்குற வரங்களை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவரை விட்டுவிட்டோம். ஆவியானவரை அறிந்து கொள்வது என்பது அந்நிய பாஷை பேசுவதை காட்டிலும் மேலான ஒரு அனுபவம். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம். அப்போ அதுதான் சொன்னார் இயேசு. சொன்னார், நான் கொடுக்கும் இந்த ஜீவநதியை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகமும் பசியும் உண்டாகாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு தேவன் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். அப்போ எவ்வளவு நம்ம தேவனில் திருப்தி அடைய கற்றுக்கொள்கிறோமோ, தேவன் போதும் என்கிற நிலைமைக்கு நாம் வரும் பொழுது, அதில் நாம் திருப்தியாகும் பொழுது எல்லாமே நமக்கு கூட கிடைக்கும். அப்போ இயேசு யார் என்கிற ஒரு ஒரு பரிமாணம் என்ன? இயேசு சிலுவையில் மரித்ததன் மூலமாக ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் மறுபடியும் பெற்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா வெறுமையாக ஆண்டு கொள்றதுனா என்ன? சும்மாவா? அப்போ அதில் ஆஸ்திய ஐஸ்வர்யம் அடக்கம் தானே? ஆமீன். ஆளுகை செய்கிற ஓட்டாண்டி ராஜா யாராக இருக்காங்களா? ஒரு ராஜானாலே அவனுக்கு ராஜ மரியாதை இருக்கணும், அவனுக்கு அந்த ஆஸ்தி இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும். ஒரு ராஜாவுக்கு தேவையான எல்லாமே இருந்தால் தான் அவன் ராஜா. இல்லைங்க, இயேசு வரும்பொழுது இல்லை, இப்போவே நாம் ராஜாவாகத்தான் இருக்கிறோம். ஆமென். கண்களுக்கு இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவராலே பிசாசுகளை நான் துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதே. ஹல்லேலூயா. என்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே வந்தாரோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்துவிட்டது. அப்போ இப்பொழுதே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். அப்போ இப்பொழுதே நம்ம எல்லாவற்றையும் கூட பெற்றுக்கொள்ள வாழ வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். அவர் ஒரு நாள் வெளிப்படையாய் வந்து நம்மளோட கூட அரசாழ்வார், நாமும் அவரோட அரசாழ்வோம், அது வேற. ஆனால் இன்றைக்கே நாம் அதன் முன்றுசியை ஆண்டு ஜெயித்து ஐஸ்வர்யவான்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நிறைவு வராது. வந்ததுன்னா அவங்களுடைய முடிவெலாம் ஏன் இப்படி இருந்திருக்கணும்? டன் டன்னாக பணம், கண்டெய்னர் கண்டெய்னராக பணம் வச்சுருக்கானுங்க. போய் பாரு திருப்தி இருக்குமான்னு. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைகிறது இல்லை, பாதாளம் திருப்தி அடையாது. பணப்பிரியன் திருப்தி அடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய கண்கள் ஒரு நாளும் திருப்தி அடையாது. அவனுக்கு திருப்பி இன்னும் எத்தனை கோடிகளை சேர்க்கணும் தான் நினப்பான ஒழிய, அவனுக்கு தெரியாது உண்மையான திருப்தி என்பது மனிதன், தேவன் மனிதனுக்குள் வரும்பொழுது தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக என்றைக்கு தேவன் ஒரு மனிதனுக்குள் வருகிறாரோ அவன் தான் திருப்தி அடைந்தவன். அவங்ககிட்ட நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் நம்பி கொடுக்கலாம், அவன் திருடிட்டு போக மாட்டான்.
ஆனால் இன்றைக்கி அப்படி நிறைய பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறது இல்லை. கிறிஸ்தவங்களை நம்ப முடியலைங்கிற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் நிறையா வருது. காரணம் என்ன தெரியுமா? ஏன் கிறிஸ்தவர்கள்ட்ட ஒழுக்கம் இல்லை? ஏன் அவனை நம்பி ஒரு வேலையை கொடுக்க முடில? ஏன் அவனை நம்ப முடியல? முதல்ல அவனுக்கு தெரியல நான் யாருங்கிறது. கோடிக்கணக்கான பணத்தை உங்கள்கிட்ட எங்கிட்டையும் ஒருத்தர் கொடுத்துட்டு போனாலும் அவர் 3 மாதம் கழித்து வந்து கேட்டால் அதை கரெக்டாக கொடுக்குற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகப் பொருளிலே நீங்கள் உண்மையில் உள்ளவர்களாக இல்லாவிட்டால் பரலோகத்தின் காரியத்தை எப்படி தேவன் உங்களுக்கு ஒப்புவிப்பார்?